வெல்கம் டு ஸ்டோரி டைம் தமிழ். எஸ்டர்டே எபிசோடில் ராஜாவோட செகண்ட் ஒய்ஃப் வந்து நான் தான் ராணியை லேக்கில் தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ராணி எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு உண்மை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க என்ன உண்மை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கலாம். ராணி வந்து நினைப்பாங்க, பொதுவாக வந்து மனுஷங்க எல்லாத்துக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும், அந்த மாதிரி எனக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது, என் முன்னாடி வேறு யாரும் கூலாக இருந்துடவே கூடாது, எப்படி இந்த நிலைமையில் ராஜா இவ்வளோ கூலாக ஆக்ட் பண்ணலாம், எல்லோரும் என்னை தான் இங்கே ஹீரோவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஹீரோ மாதிரி பெரிய மகாராணி முன்னாடி வந்து யாரும் என்னை லேக்கில் தள்ளியுள்ள, நானாக சூசைட் பண்ணிக்கிறதுக்காக நானே தான் போய் லேக்கில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. உடனே அதை கேட்குற எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகி நம்ம ராணியவே பார்த்துட்ருக்காங்க. உடனே நம்ம பெரிய மகாராணியும் ராணியை பயங்கரமாக குவஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எதுக்காக உன்னோட கல்யாணத்துக்கு முன்னத்து நாள் நீ போய் இந்த மாதிரி லேக்கில் விழுகணும், அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை, அந்த மாதிரி குவஸ்டின்ஸ் கேட்கும்போது ராணிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. அந்த நேரம் பார்த்து ராஜாவோட செகண்ட் ஒய்ஃப் மயக்கம் போட்டு விழுவாங்க. ராணிக்கும் டக்குன்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகி, சரி நம்மளை இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இதுதான் வழி, நம்மளும் மயக்கம் போட்டு விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சடனாக பொய்யா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நம்ம ராஜா போய் அவருடைய செகண்ட் ஒய்ஃபை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்காரு. அதே மாதிரி ராணியோட கசினும் வந்து ராணியை கையில் எடுத்துக்கிறாரு. அப்போது இதையெல்லாம் பார்க்குற பெரிய மகாராணிக்கிட்ட மினிஸ்டர் சொல்கிறாரு, ராணியை இவங்க எல்லாத்து மேலேயும் பாவப்பட்டு இந்த பழைய தம்மேலையே போட்டுக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, நாம் வந்து இந்த சுச்சுவேஷனில் என்ன செய்ய முடியும், எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பெரிய மகாராணியும் எல்லோரும் இங்கேருந்து பொழைச்சிப்போங்க அந்த மாதிரி சொல்லி எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம சின்ன மகாராணி அவங்களுடைய ஆளுங்கிட்ட இந்த மாதிரி ஒரு திருப்பத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுடைய ராணியை அவரோட கசின் அவங்களுடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. அங்கே வந்து நம்ம ராணியோட அப்பா, நீ சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தினேன், நீ இந்த மாதிரி முடிவெடுக்கத்தான் நான் உனைய அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் சின்ன வயசில் நீ பிறந்தோன்னே உன்னோட அம்மா இறந்துட்டாங்க, அப்போ இருந்து நான் தான் உனைய தாங்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நீ ஏன் பண்ணின அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப அழுகிறாங்க. அதை எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்கிற நம்ம செஃப், அச்சோ இவங்களோட ட்ராமா தாங்கவே முடியலையே, தயவு செஞ்சு எல்லாரும் அழுகிறத நிறுத்துங்க, ஏன்னா என்னால் இப்படி மயங்கின நிலையில் ரொம்ப நேரம் படுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இங்கிருந்து நம்ம ராணியோட கசினும் அவங்க அப்பாவும் கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ராணியோட கசின் வந்து நினைக்கிறாரு, நீ பேலஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக போனேன், நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் மேலே இருக்கிற காதலை கூட நான் வெளிப்படுத்தாமல் நீ விரும்புகிற வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உனையை போக விட்டேன்னு நினைக்கிறாரு. இங்கே பெரிய மகாராணி அவரோட மினிஸ்டர் கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக ராணி வந்து அவங்களோட நினைவிலேயே இல்லை, அன்னைக்கு கூட சூசைட் ட்ரை பண்ணுறக்கு முன்னத்து நாள் என்கிட்ட வந்து எனக்கு வந்து மகாராணியாக ஆகிறதுல விருப்பம் இல்லை, என்னை வந்து பேலஸ்லேருந்து வெளியே அனுப்பிடுங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் தான் வந்து இல்லை, நீ வந்து பேலஸ்க்குள்ளே எங்களோட விருப்பப்படி தான் வந்த, அதனால் எங்களோட விருப்பப்படி தான் நீ வந்து நடந்துக்கணும் அந்த மாதிரி சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிட்டே அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து நம்ம ராணிக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. அதில் என்னென்னா லேக்கை வந்து தண்ணியால் ஃபில் பண்ணிட்ட மாதிரி தான் வந்து பழைய உலகத்துக்கு போகிற மாதிரி கனவு கண்டு திடீர்னு அவங்களோட தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. அவங்களுடைய வேலையாட்கள் கிட்டே கேட்குறாங்க, லேக்கை ஃபில் பண்ணியாச்சா இல்லையா அப்படின்ட்டு. சரிவா நம்ம போய் நேராகவே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வேக வேகமாக அந்த லேக்கை ஃபில் பண்ணுற இடத்துக்கு ராணி போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா நம்ம ராணிக்கு பயங்கரமான ஷாக், ஏன்னா ரொம்ப மெதுவாக தான் லேக்கை ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரணை போடையில் தான் சொல்கிறாங்க, கிணத்துல தண்ணி தீந்து போச்சு, நாங்கள் இந்த தண்ணியவே ரொம்ப தூரமாக போய் தான் கொண்டு வந்துட்டுருக்கோம், இந்த மாதிரி ஃபில் பண்ணால் எங்களுக்கு இன்னும் வந்து 15 நாள் மேலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ராணி ரொம்பவே கவலைப்படுறாங்க. எல்லோரும் வந்து தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராணி கிட்ட பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ராணிக்கு தோணுது, லேக் நம்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே, இப்போ இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு வந்து போதுமானது தான், இந்த தண்ணியிலேயே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சடனாக ஓட ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம ராணியோட ஆள் வந்து அவங்கள வந்து தாவி அவங்களோட காலை பிடிச்சிடுறாங்க. நம்ம ராணி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க என்னை விடுங்க விடுங்கன்னு, ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ராணியை அமுக்கிடுறாங்க. இல்லை நாங்கள் உங்களை விடமாட்டோம், விட்டால் நீங்கள் திருப்பி போய் லேக்கில் குதிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி அமுக்கி பிடிச்சி அவங்கள உட்கார வச்சிடுறாங்க. பெரிய மகாராணி ராணிக்கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட விருப்பம் இல்லாமல் உன்னை குயின் ஆக்குனது நான் பண்ண மிகப்பெரிய தப்பு, உன்னையா அப்போவே பேலஸை விட்டு வெளியே அனுப்பியிருக்கணும், இப்போ நீ வந்து தயவு செஞ்சு பேலஸ்லேருந்து வெளியே கிளம்பிடு, உன்ன மாதிரி ஒரு வீக்னஸ் எங்கே கூடுந்தால் கிம் ஃபேமிலிக்கே அது மிகப்பெரிய ட்ராபேக்காக வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட நம்ம செஃப் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க, ஓஹோ நாம் பேலஸை விட்டு போயிட்டால் நம்ம எப்படி பழைய உலகத்துக்கு திரும்பி போகிறது அப்படின்ட்டு பயங்கரமாக ஒரு ஆக்ட் போடுறாங்க. இனிமேல் நான் இந்த தப்பெல்லாம் வராமல் பார்த்துக்கிறேன், இனிமேல் நான் வந்து எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக நடந்துக்குவேன், ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆக்ட் போடுறாங்க. அதை கேட்ட நம்ம கிராண்ட் குயின் கிட்ட நம்ம மினிஸ்டர் சொல்கிறாரு, சரி இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம், இவன் மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது தப்பு பண்ணுனா நம்ம வந்து இவளை குயின் பதவியிலிருந்து
எடுத்துட்டு இவளை பேலஸ்லேருந்தே வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு மிரட்டலை போட்டு நம்ம குயினை அங்கேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. செகண்ட் குயினோட சர்வெண்ட்டை கடத்திட்டு போனவர் வந்து நம்ம மினிஸ்டர் கிட்ட சொல்லுவார், நிறையா பேர் ட்ரெயினடான ஆட்கள் மர வந்து எங்கள் கூட சண்டை போட்டு அவங்கள வந்து திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு. அதை கேட்ட மினிஸ்டர் சரி இந்த மாதிரி தப்பி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு பணம் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. இங்கே நம்ம ராஜா செகண்ட் குயினோட மெமரி வந்து திருப்பி வருமா அப்படின்ட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆனால் இன்னும் மயக்கத்திலேயே இருக்காங்க. ராஜா ராணி கூட பேசினதை பற்றி நினச்சி பார்த்துட்டு இருப்பார். அன்னைக்கு ராணி ராஜா கிட்ட சொல்லுவாங்க, நான் கிம் ஃபேமிலியிலேருந்து வந்தங்காட்டிக்கு தான் உங்களுக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு, நீங்கள் என்னை விரும்புங்க அந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ராஜா சொல்லுவார், நீ என்ன எனக்கு கட்டளை போடுறியா அப்படின்ட்டு அங்கேருந்து கோபமாக கிளம்பி போயிடுவார். இன்னும் இங்கே செகண்ட் ஒய்ஃப் வந்து கண்ணு முழிச்சிருக்க மாட்டாங்க. ராஜாவுக்கு வந்து சடனாக சரி நம்ம வந்து இவங்க கண்ணு முழிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் ராணி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட பிரதர்கிட்ட நீ இவங்களை பார்த்துக்கோ அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். நம்ம ராணிக்கிட்ட ராஜா வந்து சாரி நடந்ததுக்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லி பேசுவார். ஆனால் ராணி பயங்கர கோபத்தில் இருப்பாங்க. நீ எப்படியாவது என்னைய முடிச்சு கட்டிட்டு உன்னோட செகண்ட் ஒய்ஃபை குயினாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ இதையெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்போ நீ எதுக்காக வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, இன்னும் என்னை வந்து கோபத்தை கிளப்பாத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துவாங்க. அப்படி ஒரு வேளை மன்னிப்பு கேட்கறதுனா எம் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேளு அப்படிம்பாங்க. ராஜாவும் சரி நான் கண்டிப்பாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், இப்போ நீ ரொம்ப கோபமாக இருக்கேன், நீ காம் டவுன் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராஜாவோட செகண்ட் ஒய்ஃப் கண்ணு முழிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ எல்லோரும் ராணி சொல்லுவாங்க, ஒருவேளை அவங்க வந்து நடிக்கிறாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் ராஜா சொல்வார், அவங்க நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க சொன்னாங்க கிம் ஃபேமிலி வந்து அவங்கள வந்து மிரட்டினாங்க, குயின் பொசிஷன்லேருந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிடுவோம், பேலஸ்லேருந்தே வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டினதா அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி ராஜா பேசிகிட்டு இருப்பாரு. இங்கே மினிஸ்டர்கிட்ட அவருடைய பையன் வந்து எனக்கு அந்த பதவி தான் வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பதவியை பற்றி பேசி அதை வந்து தனக்கு கொடுக்குமாறு கேட்டுக்குவாரு. இங்கே ராஜாவோட செகண்ட் ஒய்ஃப் வந்து அவங்களுடைய சர்வெண்ட்டை பார்க்க போவாங்க. அவங்க பயங்கரமாக அடிபட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து என்னால் தான் உனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சாரி சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற டாக்டர் சொல்லுவாங்க, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அரண்மனைக்குள்ளே தங்கி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், அதனால் இவங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. நம்ம ராணியும் வந்து அவங்களுக்கு வெளியில் போய் ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிடுவாங்க. பேலஸில் எல்லோரும் ராஜா ராணி மயக்கம் போட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடியே அவங்கள விட்டுட்டு அவருடைய செகண்ட் ஒய்ஃபை தூக்கிட்டு போனதை பற்றி பரபரப்பாக பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே அரசபையில் ராஜா முன்னாடி ஒரு வாதம் வரும், இந்த மாதிரி மினிஸ்டருடைய பையனை வந்து நம்ம இந்த பதவியில் அமர்த்தணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. உடனே ராஜா சொல்வார், இதை பற்றி யாருமே எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலையே அப்படிம்பாங்க. இந்தாங்க அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட நாங்கள் வந்து ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்னு ராஜா கிட்ட கொடுப்பாங்க. ராஜாக்கு வந்து பயங்கர கடுப்பாக இருக்கும், என்ன இது இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, ஆனாலும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக அதில் சைன் பண்ணிடுவாங்க. பெரிய மகாராணி ராஜா கிட்ட, நீ இப்போல்லாம் வந்து ரொம்ப மோசமாக ஹம்பிளாக நடந்துக்க மாட்டேங்கிற, உன்னோட நடத்தையை வந்து மாற்றிக்கோ அப்படின்னு வார்னிங் மாதிரி பேசிட்டு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஒய்ஃப் கிட்ட ராஜாவோட பிரதர் வந்து பேசிகிட்டு இருப்பாரு, நீ வந்து கவலைப்படாமல் இரு, யோசிச்சு யோசிச்சு அதையவே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி திருப்பி கவலை தான் படுவோம் அப்படிம்பாங்க. உடனே செகண்ட் ஒய்ஃபும் வந்து அவங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவரை வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி உறைஞ்சி கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த பெயிண்டிங் முடியும் போது அவரால் வந்து நிற்கவே முடியாது, அவர் வந்து கீழே வந்து வழி தாங்க முடியாமல் உட்காந்துருவார். அப்போ தான் சொல்லுவார், அவருக்கு வந்து அவரோட காலில் வந்து ஏதோ அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு. செஃப்பும் ராயல் கிச்சனுக்கு போய் அவருடைய கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பயங்கரமாக அது இதுன்னு பண்ணி அசத்தலான ஒரு சமையல் பண்ணுவார். ராயல் கிச்சனில் இருக்கிற ஸ்டாஃப்ஸும் நம்ம செஃப்புக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. பெரிய மகாராணி தன்னோட லஞ்சுக்காக ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பெரிய மகாராணிக்கு இன்றைக்கி லஞ்ச் வந்து ஒரு பல்லக்கில் போகும், அதை பற்றி மகாராணி பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணால் அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், அவங்க வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இங்கே நம்ம சின்ன மகாராணி ராஜாவோட செகண்ட் ஒய்ஃப் கூட ஒரு மீட்டிங் போடுவாங்க. இப்போவாவது கிம் ஃபேமிலியை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, அவங்களோட ஆரம்பமே இது தான், அவங்க தான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டையே கொன்னவங்க, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அவர் இறக்கலை, அவர் வந்து கிம் ஃபேமிலியில் செஞ்ச தப்பை வந்து அவர் தட்டி கேட்டுட்டார், அதனால் வந்து அவருக்கு பாய்சன் வச்சு இவங்க வந்து கொன்னுட்டாங்க, இவங்க வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க, இவங்களை எதிர்த்து நம்ம போராடணும், அதுக்கு நீ வந்து ரொம்ப பிரேவாக நடந்துக்கணும், எப்படியாவது நீ வந்து ராஜாவோட மனசில் இடம் பிடிச்சி நீ வந்து குயின் ஆகணும் அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம செகண்ட் ஒய்ஃப் வந்து நினச்சி பார்ப்பாங்க. அன்னைக்கு வந்து லேக்கில் செகண்ட் ஒய்ஃபும் குயினும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து குயின் சொல்லுவாங்க, உன்னை பற்றின ஒரு உண்மை எனக்கு தெரியும், அதை நான் வந்து ராஜா கிட்டே சொல்லிடுவேன், அது சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீ பேலஸ்லேருந்து ஓடி போயிரு அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஒய்ஃப் சொல்லுவாங்க, பரவாயில்ல நீ ராஜா கிட்டே சொல்லிக்கோ, எனக்கு எந்த பயமும் இல்லை, நானும் சொல்லுவேன் நீ வந்து ராஜாவை கொல்ல ட்ரை பண்ண அப்படின்னு. அப்போது நம்ம குயின் சடனாக போய் லேக்கில் ஜம்ப் பண்ணி
பண்ணிடுவாங்க. அதை பார்த்துட்டு இருந்த இவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. இங்கே நம்ம குயின் வந்து ராயல் கிச்சனில் எல்லாத்துக்கூடையும் மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லும், என்னோடய அப்பா அம்மா வேறு ஒரு உலகத்தில் நல்லா சந்தோஷமாக வாழணும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அதை கேட்டுட்டு நம்ம குயினும் சொல்லுவாங்க, எனக்கும் வந்து சின்ன வயசுலேயே அம்மா இல்லை, நானும் என் அம்மாவை பார்க்கணும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இது ஏன் நம்ம பணக்கார வீட்டு பையன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருப்பான், அவனும் எதுக்குன்னே தெரியாமல் அவனும் வந்து அந்த இடத்துலேருந்து அழுதுட்டு போயிடுவான். இங்கே நம்ம ராஜா வந்து ஏதோ புக் படிச்சுட்டு இருப்பாரு. அவருடைய சர்வன் கிட்ட, நீ இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிடு, ஏன்னா நான் வந்து நிறையா புக் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த சர்வன்ட்டை அனுப்பிட்டு ராஜா கண்டினியூ பண்ணல. ராணியோட ஞாபகம் வரும், நம்ம ராணியை மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தமே, சரி நம்ம போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. அப்போ சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம ராணியும் பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க, ஏன்னால் லேக் வந்து சீக்கிரமாக ஃபில் ஆயிரும், தானும் தன்னோட உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பயங்கர சந்தோஷத்தில் வந்து இந்த மலையில் ஆடி பாடிட்டு பயங்கரமாக குத்து டான்ஸ் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ராஜா பயங்கரமாக ஷாக் ஆகிடுவார், இவங்க எந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணிக்கிட்ட போய் சொல்லுவாங்க. நான் வந்து உங்கள்கூட பேசுகிறதுக்காக தான் வந்தேன், நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம ராணி சொல்லுவாங்க, மன்னிப்புங்கிறது வந்து அவங்களுக்கு தோணணும், கேட்டு வாங்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ராஜா சொல்லுவார், இன்னைக்கு நான் உங்க மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கேன், அதனால் நைட் வந்து நான் உங்கள்கூட ஸ்டே பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க. அதே கேட்ட நம்ம ஆஹா, இதுதான் நான் இன்றைக்கி கேட்டதிலே வச்சு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்ட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ராஜாவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துலேருந்து சந்தோஷமாக தான் கிளம்புவார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாதிரி இன்னர் கோட் வந்து கேதர் ஆகி அவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ராணிக்கு பழைய ஞாபகம் எதுவுமே இல்லை, அதனால் இனிமேல் அவங்க வந்து குயினாக இருக்கக்கூடாது, நாம் அவங்கள அந்த பொசிஷனில் இருந்து இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒரு முடிவெடுப்பாங்க. மிட் நைட்டில் நம்மளோட செஃபோட சர்வன்ஸ் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட போகிற நம்மளோட செஃப், கண்டிப்பாக நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா பயங்கரமாக மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக லேக்குக்கு வராரு. அங்கே இருக்கிற ஒரு பாறையில், நான் இங்கே வந்து பெருசாக எதுவுமே சாதிக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு அங்கே கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுறாரு. ஜம்ப் பண்ணி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, நம்ம வந்து பழைய உலகத்துக்கு போயிடுவோம் அந்த மாதிரி. ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி நடக்காமல் தண்ணியில் மூழ்கி மயக்க நிலைக்கு போயிடுறாரு. அப்போ கரெக்டாக தண்ணிக்குள்ளே நம்ம ராஜாவும் இருக்காரு. நம்ம ராஜா நம்ம செஃபை அப்படியே தூக்கிட்டு மேலே வர ட்ரை பண்ணுறாரு. இனிமேல் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி கம்மிங் எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம்.